இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள். Hi AvalGlitz viewers, Kavanakam, I am Nudhuriya Sakshi Agarwal. Well, it's been a year for AvalGlitz, so congratulations and lots and lots more to come your way. For 10 years ago, green tea came. அதுக்குன்னு எல்லாரும் என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு லிட்டர் க்ரீன் டீயை பண்ணி வச்சுட்டு நாள்தோறும் அதை குடிக்கிறது. அந்த மாதிரி செய்யக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக க்ரீன் டீ செய்யக்கூடாது. மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, ஒபேசிட்டியில் நம்ம வெயிட் குறைக்க போர்ஷன் கண்ட்ரோல் பண்ண சொல்கிறோம். நீங்கள் வந்து 5 இட்லி 4 இட்லி சாப்பிட்ற டைமில் 2 இட்லி சாப்பிடுங்க. ஸோ டீடாக்ஸ் ட்ரிங்க்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதம் இருக்குது. துளசி இருக்குது, ஹைபிஸ்கஸ் கூட போடலாம். வெயிட் லாஸ்க்கு நிறைய டேப்லெட்ஸ், பவுடர்ஸ். பட் பவுடர்ஸ்னு வரத்தே எல்லா பவுடரும் சாப்பிடலாமா, என்ன விலை, அது உடம்புக்கு ஒத்துக்குமா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு பேக்கெட்டே 70 ரூபா 60 ரூபா இருக்கும், அதை வாங்கி நம்ம கலந்து சாப்பிட்டுட்டு அடுத்த உணவு என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்றாங்க. அது தப்பான கருத்து. இதை எதுக்கு இந்த பேக்கெட் வாங்கி சாப்பிட்றீங்க? 200 கேலரிக்கு பதில் 60 80 கேலரிலேயோ நீங்கள் முடிச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். அண்ட் அது வந்து உங்களுக்கு வயர் ரொம்பிடும். நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள் வெயிட் குறையணும், பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுமே எங்களுக்கு ஒரே மாதத்தில் குறைச்சி கொடுங்க, இதெல்லாம் வந்து ஹெல்த் கிடையாதுங்க. இப்போ வெயிட் லாஸ்க்கு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் வேணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், ஒரு 10 இயர்ஸ் அகோ க்ரீன் டீ வந்தது. அதுக்குன்னு எல்லோரும் என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு லிட்டர் க்ரீன் டீயை பண்ணி வச்சுட்டு நாள்தோறும் அதை குடிக்கிறது. அந்த மாதிரி செய்யக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக க்ரீன் டீ செய்யக்கூடாது. அது 1 தரையோ 2 தரையோ குடித்தா ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதில் 0 sugar 0 milk இருக்கிறதுனால அது 0 calorie இருக்குது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா துளசி போட்டு குடிக்கலாம், கொஞ்சம் ஜிஞ்சர் போட்டு குளிக்கலாம், இல்லை மாற்றி மாற்றி இந்த மாதிரி. இப்போ நைட்டில் கொஞ்சம் வந்து லீவ்ஸ் அதில் போட்டு வைக்கலாம், கொரியாண்டர் லீவ் போடலாம், ஒரு நாள் கருவேப்பிலை போட்டு வைக்கலாம். அந்த தண்ணி எடுத்து நம்ம ரெகுலராக குடித்தோன்னா இது ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, ஒபேசிட்டியில் நம்ம வெயிட் குறைக்க போர்ஷன் கண்ட்ரோல் பண்ண சொல்கிறோம். நீங்கள் வந்து 5 இட்லி 4 இட்லி சாப்பிட்ற டைமில் 2 இட்லி சாப்பிடுங்க, நீங்கள் பழம் சாப்பிடுங்க. பட் சைக்கலாஜிக்கலாக நிறைய இட்லி சாப்பிட்ற டைமில் 2 இட்லி சாப்பிட்றதுனால 11 மணிக்கு பயங்கரமாக பசிக்கிறதுன்னு அவங்களுக்கு தோணும். ஸோ அந்த டைமில் அவங்க இந்த ட்ரிங்கை குடிக்கலாம். வெறும் கொஞ்சமாக லைம் போட்டு, கொஞ்சம் வந்து அதில் உப்பு போட்டு, ஒன்றா இந்த ஹிமாலயன் சால்ட் கூட போட்டுக்கலாம், பிங்க் சால்ட், அது குடிக்கலாம். ஸோ டீடாக்ஸ் ட்ரிங்க்னு பார்த்திங்கன்னா நிறைய விதம் இருக்குது. துளசி இருக்குது, ஹைபிஸ்கஸ் கூட போடலாம், நம்மளோட செம்பரத்தைன்னு சொல்கிறோம், அந்த பூவை கூட ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம், இல்லை எலுமிச்சம்பழம் போட்டு தண்ணியை குடிக்கலாம். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் எதில் நீங்கள் கேரி பண்ணுறீங்க, அது எவர் சில்வராக இருக்கணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கணும். உள்ள இது வந்து பிளாஸ்டிக்கில் போட்டிங்கன்னா அது இன்டர்ஃபியர் ஆகும். அதனால் நீங்கள் பேசிக்காக டீடாக்ஸ் ட்ரிங்க்கை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கேரி பண்ணிட்டு போங்க. எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், பேசில் லீவ்ஸ் போட்டுக்கலாம், ஆரிகானோ போட்டுக்கலாம், லைம், இல்லை துளசி, இல்லை ஹைபிஸ்கஸ், இல்லை எது வேணால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ். இப்போ கேமமெல்லா டீ வந்திருக்கு, ஜாஸ்மின் டீ, இதிலெல்லாம் டீயே கிடையாது, வெறும் அந்த பூவை கொதிக்க விட்டு அவங்க ட்ரை பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே அந்த பேக்கெட்டை தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் குடித்தீங்கன்னா, இது மல்லிப்பூ தண்ணி குடிக்கிற மாதிரி, இல்லை கேமமெல்லா குடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ பண்ணலாம், பட் ஓவர் டூ பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ சாப்பாட்டுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடித்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ஜூஸஸ் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ பல விதமான டீடாக்ஸ் ட்ரிங்க் இருக்குது, உங்ககிட்ட என்ன ஈஸியாக அவைலபிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெயிட் லாஸ்க்கு நிறைய டேப்லெட்ஸ், பவுடர்ஸ். பவுடர்ஸ்னால் பேசிக்காக ஒரு உணவுக்கு பதில், நீங்கள் வந்து ஒரு பேக்கெட் எடுத்து திறந்து தண்ணியில் ஊற்றி குடிச்சிட்டா இது வந்து 60 கேலரி 100 கேலரி தான் வயிற்றை ஒப்பிடும். ஏன்னா அதில் ஏற்கனவே ஃபைபர் இருக்குது,
ஏற்கனவே மற்ற உணவெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஒன்று வந்து இந்த டேப்லெட்ஸுங்கிறதே டயட்டிஷியன்ஸ்க்கு அதுக்கு ஃபோக்கஸ் இல்லை, பிகாஸ் டாக்டர்ஸோடு சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணணும். பட் பவுடர்ஸ்னு வரத்தே எல்லா பவுடரும் சாப்பிடலாமா, என்ன விலை, அது உடம்புக்கு ஒத்துக்குமா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் சிம்பிளஸ்ட் என்ன பண்ண முடியும்னா உணவில் போஷன் கண்ட்ரோல் பண்ணி ஈஸியாக வெயிட் குறையலாம். ஒரு மாதத்துக்கு 2 கிலோ 3 கிலோ ரொம்ப ஈஸியாக குறைக்கலாம். கரெக்ட் டயட் கண்ட்ரோல் பண்ணி, கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி, டீஸ்ட்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாக வெயிட் குறைக்கலாம். இதுக்கு பதில் நம்ம ஒரு பேக்கெட்டே 70 ரூபா 60 ரூபா இருக்கும், அதை வாங்கி நம்ம கலந்து சாப்பிட்டுட்டு அடுத்த உணவு என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்றாங்க. அது தப்பான கருத்து. இதை எதுக்கு இந்த பேக்கெட் வாங்கி சாப்பிட்றீங்க? 200 கேலரிக்கு பதில் 60 or 80 கேலரிலேயோ நீங்கள் முடிச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். அண்ட் அது வந்து உங்களுக்கு வயர் ரொம்பிடும். பட் அடுத்த உணவு நான் காலையில் இது சாப்பிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பூரி, பட்டூரா, இல்லை பரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் வர்றது கஷ்டம். ஸோ அதனால் பேசிக்காக வெயிட் லாஸ்க்கு தேர் இஸ் நோ இன்ஸ்டன்ட் டைம். நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எங்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள் வெயிட் குறையணும், பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுமே வந்து எங்களுக்கு வெயிட்டை குறையணும், எங்களுக்கு ஒரே மாதத்தில் குறைச்சி கொடுங்க, இதெல்லாம் வந்து ஹெல்த்து கிடையாதுங்க. வெயிட் லாஸ் வித் ஹெல்த்து தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வெயிட் லாஸ் பட் நோ ஹெல்த், உடம்பு போயிடுது அப்படின்னா அது நல்லதே கிடையாது. ஸோ உங்களுக்கு பவுடர்ஸ் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்து, சப்ளிமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று எக்ஸ்பென்சிவ், ரெண்டாவது ஒரு மாதம் கழித்து போர் அடிச்சுடும், மூணாவது வந்து அது வந்து பழகிடுச்சுன்னா அந்த டைமில் வேறு உணவு எடுக்கிறச்சே நம்மளுக்கு வந்து அந்த டைஜஷன் கூட எஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, கொஞ்ச நாளைக்கே எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். பட் ரெகுலராக அதே தான் ப்ராக்டிஸ் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் பேசிக்காக நம்ம உணவுலையே கண்ட்ரோல் பண்ணி நல்லாவே வெயிட்டை குறைக்கலாம், எண்ணெயை குறைக்கலாம், ஃப்ரை ஃபுட்ஸை குறைக்கலாம், வெளியிலேருந்து சாப்பிட்றத குறைக்கலாம், இந்த மாதிரி ரெகுலர் பிளேட்டோட சைஸை குறைக்கலாம். அண்ட் நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை சேர்த்தா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகும். ஒபேசிட்டின்னா என்ன? இப்போ ஒருத்தர் வந்து 160 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இருக்காங்கன்னா அவங்க இருக்க வேண்டிய வெயிட் வந்து 58 to 62 கிலோஸ். அவங்க இப்போ 70 கிலோஸ் இருந்தால் இது ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். அவங்க வந்து 75, 80, 85 கிலோ இருந்தால் இது ஒபேசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒபேசிட்டி வர காரணம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. முன்ன காலத்தில் பெரிய வீட்டில் இருந்தோம், நிறைய நடந்தாகணும், வெறும் ஒரு கால் கிச்சன்லேருந்து வாசல் வரத்துக்குள்ளேயே ஒரு வாக்கிங் மாதிரி ஆகிடும். இந்த காலத்தில் சின்ன இடத்துல இருக்கும், ஸோ நடக்கிற வாய்ப்பே இல்லை. அடுத்து வந்து குனிஞ்சு நிமிந்து காரியம் செய்வாங்க, அவங்க வந்து வெல்லேருந்து தண்ணி எடுப்பாங்க, இல்லை தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, அதெல்லாம் இன்றைக்கி அவசியமே இல்லை, குழாவை திறந்தால் தண்ணி வருது. ஸோ இதனால் நம்ம செப்பரேட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அது பண்ணி தான் ஆகணும். பட் நிறைய பேர் அதை செய்யறதில்ல. இப்போ ரிசர்ச் பார்த்திங்கன்னா 100 பேரில் 2 பேர் கூட சரியாக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, அதாவது 30-45 நிமிஷம் 6 நாளைக்கு இது அவங்க செய்யறதில்ல. அதனால் உணவையும் அவங்க கவனிக்கணும் அண்ட் எக்ஸசைஸையும் பார்க்கணும். இப்போ உணவை பொறுத்தவரையிலும் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ஃபேஷன் ஆகிடுச்சு. ஒன்று வெளியில் போய் சாப்பிட்றாங்க, இல்லை வீட்டுக்கு வாங்கிடுறாங்க, ரெண்டும் ஒன்று தாங்க. அதாவது வீட்டில் சமைக்கலை அதான் அதுக்கு அர்த்தம். ஸோ வெளியிலேருந்து வாங்கினா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இட்லி. வீட்டில் நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சு அதை வந்து ஆட்டி அது மறுநாள் புளிக்க வச்சு நம்ம இட்லி செஞ்சோம்னா இது வந்து உங்களுக்கு 30 to 40 கேலரிஸ் தான் ஒரு இட்லி. இதே வெளியில் சாப்பிட்டோம்னா ஒரு இட்லியே உங்களுக்கு 80-100 கேலரி. இது எப்படி ஆகுதுன்னா செய்யும் முறை, அது பண்ணுற திக்னஸ், அங்கே வந்து இட்லி அரிசி வாங்கி உளுந்த மற்றும் வந்து அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணி இது மாதிரி இட்லி செஞ்சிடறாங்க. ஸோ ஹெவியாக இருக்குது. இதை தவிர வீட்டில் செஞ்சால் இட்லி மட்டுமே தான், அதுக்கு ஒரு சாம்பாரோ சட்னியோ இல்லை மிளகா பொடியோ இல்லை வேறு ஏதாவது தூள் வச்சு சாப்பிட்டுடுவாங்க. வெளியில் சாப்பிட்டா சாம்பார் 3 சட்னி எல்லாம் சாப்பிட்றதுனால இன்னும் ஒன்று ஏதாவது சாப்பிட்லான்னு தோணுது, உடனே வடை இல்லை மசாலா தோசை அந்த மாதிரி சேர்ந்து சாப்பிட்டுடுறாங்க. ஸோ வெளியில் சாப்பிட்டா நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் எக்கச்சக்கமாக எண்ணெய் சேருது, மாவு சத்து சேருது,
வீட்டில் சாப்பிட்டா புரத சத்து எண்ணெயை குறைக்க முடியும். புரத சத்து நிறையா பண்ணி எண்ணெயை குறைக்க முடியும். காய், பழம் இதெல்லாம் நிறையா சாப்பிட்டு வயிறை ரொப்ப முடியும். பட் வெளியில் சாப்பிட்டா உடனே வருது உருளைக்கிழங்கு கறி தானுங்க, அதுவும் வதக்கி, இல்லை சேனம் வந்தால் கூட ஃபுல்லாக வதக்கி வருது. ஸோ வெளியிலேருந்து உணவு சாப்பிட்டா எண்ணெய் ஜாஸ்தி, கேலரி ஜாஸ்தி. வீட்டில் உணவு சாப்பிட்டா நிறைய காய், பழம், புரத சத்து, எண்ணெயை குறைக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட்டா ஹெல்த்தியா இருக்கலாம், வெயிட்டை மெயின்டைன் பண்ணலாம். இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள்.